பயத்தோடு பிரியத்தோடு. ராஜாக்கள், பிரசிடென்ட்கள் எல்லாருக்கும் மேலே திரிலோகங்களுக்கும் ராஜாவாக இருக்கப்பட்ட ஈசனுடைய குழந்தை அவர். மூத்த குழந்தை, மூத்தது சாது என்று வச்சனம். அதனால் இவரை திருப்தி செய்வது ரொம்பவும் சுலபம். அதற்காக இஷ்டப்படி இருந்துவிட முடியாது. நமக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து போய்விட போகிறதே என்றுதான் கம்பீரமான யானை ஸ்வரூபமாய் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விக்னங்கள் பண்ணுவார். இவருடைய மகா பெரிய தகப்பனார், தாயார் சொன்னேனே, அவர்களுக்கே விக்னம் பண்ணி ஜாகிரதை என்று அதன் மூலம் நமக்கும் வான் பண்ணுகிறார். சின்ன எஜமான் என்று பிரியத்தோடையே கொஞ்சம் பயமும் சேர்த்து இவரை பூஜை பண்ணிவிட்டால் அப்படியே பிரீத்தி ஆகிவிடுவார். அதிலேயே பார்வதி பரமேஸ்வராலும் உச்சி குளிர்ந்து விடுவார்கள். இவருடைய மாதா பிதாக்களான அந்த அம்பிகையும் ஈஸ்வரனும் தானே இத்தனை லோகங்களையும், அவற்றில் உள்ள நம் போன்ற சமஸ்த பிராணிகளையும் சிருஷ்டித்து ரட்சித்து வருகிற சர்வசக்தர்கள். அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் நாம் இகம் பரம் இரண்டிலும் எந்த நன்மையையும் பெற்றுவிடலாம். ஆனால் நேராக அவர்களையே பூஜை பண்ணி அனுகிரகத்தை பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. சிவ பூஜை, அம்பாள் பூஜை ஆகியவற்றுக்கு அநேக நியமங்கள் உண்டு. அதையெல்லாம் நாம் கிரமமாக அனுசரிப்பது சிரமம். ஆசுதோஷி, க்ஷிப்ர பிரசாதினி என்றெல்லாம் எளிதில் திருப்தியாகி அனுகிரகிக்கிறவர்கள் என்று அர்த்தம் கொடுக்கும் பெயர்கள். அவர்களுக்கு இருக்கிறது என்றாலும் சிவன் கோவில், அம்பாள் கோவில் என்று போனால் இங்கேதான் நிற்கணும், இங்கேதான் நமஸ்காரம் பண்ணணும், இன்ன புஷ்பம், இன்ன நைவேத்தியம் தான் அர்ப்பணம் பண்ணணும் என்றெல்லாம் எத்தனை கட்டுப்பாடு இருக்கிறது. ஸ்ரீ சக்கர பூஜையில் கொஞ்சம் தப்பு ஏற்பட்டு விட்டால் கூட என்னென்னவோ கெடுதல் ஏற்பட்டு விடுகிறது என்றார்கள் என்கிறார்கள். சிவசொத்து குலநாசம் என்கிற மாதிரி வசனங்களை கேட்டாலே பயமாயிருக்கிறது.